வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு தக்காளி பூண்டு கார சட்னி பண்ண போகிறோம். இந்த சட்னியோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சட்னி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு 5 காஞ்ச மிளகாவும் 4 காஷ்மீர் மிளகாவும் வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகாவில் காரம் இருக்காது, கலர் தான் கொடுக்கும். நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ இதில் சேர்த்துடலாம். இது விட 1 டீஸ்பூன் கல்வுப்பு சேர்க்குறேன். இதை ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம 5-6 சுற்றி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு இது கூட 12 பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தோம்னா ஈஸியாக அரைப்படும். 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் அரைச்சிக்கலாம், தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். தக்காளியில் உள்ள ஈரப்பதமே போதும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சாச்சு. அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து சட்னியை வதக்கிடலாம். இந்த பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி பூண்டு சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிந்ததும் 1/2 டீஸ்பூன் உளுந்து. உளுந்தோட கலர் மாறிடுச்சு. இது கூட கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர். ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு அரைச்ச சட்னியை இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தீயை கூட்டிட்டு சட்னியை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சட்னி நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அரைக்கும் போது 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்தோம். இப்போ உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. சட்னி நல்லா கொதிக்குது. மூடி போட்டு ஸ்டவ்வு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். சிம்லேயே வச்சு 4 நிமிஷம் ஆச்சு. சட்னியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வற்றி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளுடைய டேஸ்டான தக்காளி பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த சுவையான சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுவரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.